நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காதல் தோல்வியால் காகம் தற்கொலை செய்து கொள்ளுமா என்ற கேள்விக்கு ஆம் என்றே பதில் சொல்லலாம். காதல் என்பது உயிரினங்களுக்கு இடையே ஏற்படும் ஈர்ப்பு, அன்பு, அக்கறை, உணர்வு, சேர்ந்து வாழ வேண்டும் என்பவற்றை உடைய ஓர் ஆசையாகும். இந்த காதல் மனித இனத்திற்கு மட்டும் உரித்தானது இல்லை, பறவைகளுக்கும் உண்டு. அந்த காலத்தில் ராஜாக்கள் தனது காதலுக்கு தூதுவாக உபயோகித்த பறவை புறா. நாம் இப்பொழுது பார்க்க போறது காகத்தின் கதை. காகத்தின் காதல் கதையை தெரிந்தால் இனி கவிதை எழுதும் கவிஞர்கள் எல்லோரும் காதலில் முதலில் காகத்தையும் சேர்த்து விடுவார்கள். இதில் என்ன அதிசயம் என்று நினைக்கலாம். நிஜமாகவே காகத்திற்கு காதல் தோல்வி வந்தால் அது தற்கொலை செய்து கொள்கிறது. இதை கேட்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு எப்படி காதல் உணர்வு வருகிறதோ அதைவிட பல மடங்கு உணர்ச்சி உடையது காகத்தின் காதல் உணர்வு. காகங்கள் தனக்கு பிடித்த ஜோடியை கவர்வதற்கு சில நேரங்களில் வித்தியாசமாக வானில் பறந்து வித்தைகள் காட்டும். அதுபோல நீங்கள் காகம் வித்தியாசமாக பறப்பதை பார்த்தால் அது காதல் மோகத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு பழமொழி இருக்கிறது, கல்லுக்குள்ளே ஈரம் போல காக்கைக்குள்ளும் காதல் இருக்கு என்று. நாம் எல்லோரும் புறாவைதான் தூதுவிட்டு காதல் செய்து வந்தனர். உண்மையிலேயே காதல் பறவை என்று சொன்னால் நாம் காகம்தான் என்று சொல்லணும். மனிதர்கள் எப்படி நட்பை வளர்த்து காதல் செய்வார்களோ அதே போன்றே காகங்களும் நட்பில் தான் காதலை உருவாக்குகின்றன. மனிதர்கள் சில பேர் தனது காதலை கூடவில்லை என்றால் வேறு ஒருவரை காதலித்து களம் பிடிக்கும் பழக்கம் எல்லாம் காக்கைக்கு கிடையாது. தனக்கு பிடித்த ஒரு ஜோடியுடன் சேர்ந்து விட்டால் கடைசி வரை அது கூட மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆண் காகம் எப்பொழுதும் பெண் காகத்தை விட்டு கொடுக்காதாம். ஆனால் ஆண் காகமும் பெண் காகமும் இணைந்து இனவிருத்தி வரை மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்குமாம். முட்டையிடும் காலம் வந்துவிட்டால் ஆண் காகம் தனது பெண் காகத்தை பாதுகாப்பதற்கு கூடு கட்ட ஆரம்பித்து விடுமாம். அத்தோடு ஆண் காகத்தின் காதல் வாழ்க்கை முடிந்துவிடும். இதை கேட்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது. பெண் காகம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் வரை வெளியே வராதாம். அந்த பெண் காகத்துக்கு தேவையான உணவு, தண்ணீர் எல்லாமே ஆண் காகம்தான் செய்யும். பெண் காகம் ஆண் காகத்தின் மீது உள்ள காதல் கொஞ்சம் கொஞ்சமாக குஞ்சு பொறித்தவுடன் குறைந்து விடுமாம். அதற்கு பிறகு குஞ்சுகளை கவனிக்க தொடங்கிவிடும். அதன் பிறகு சுத்தமாக ஆண் காகத்தை வெறுத்து ஒதுக்கிவிடுமாம். அதற்கு பிறகு பெண் காகம் ஆண் காகம் பற்றி கவலைப்படுவதே இல்லையாம். இதனால் ஆண் காகம் விரக்தி அடைந்து செய்வதறியாது நிற்கும். அதற்கு பிறகு நாள் முழுவதும் உணவு தண்ணீர் இல்லாமல் தற்கொலை செய்து உயிரை மாய்த்துக் கொள்ளும் என்றும் சொல்கின்றனர். சில நேரங்களில் மரத்தில் மோதி கிளைகளுக்கு இடையில் கழுத்தை நெரித்து இறந்து விடுமாம். இதை கேட்கும்பொழுது மனதை மிகவும் கவலை அடைய செய்கிறது. காதலுக்கு அடையாளம் காகம் என்றே சொல்லலாம். சோ கண்டிப்பா நம்ம காகத்தை வந்து பாராட்டியே ஆகணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போதான் வந்து எனக்கே தெரிய வருது. ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கோத்ரூ பண்ணும்போது காகத்துக்கும் இந்த மாதிரியான உணர்ச்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி மிஞ்சி போய் காகம் தற்கொலை செய்து கொள்ளும் அப்படின்றவும் சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரியான தோல்விகளால் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.